நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளை துரிதமாக மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ஆக்ஸிஜன் விநியோகத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள செயல் திட்டக்குழு, கொரோனா சிகிச்சை உள்கட்டமைப்பு செயல் திட்டக்குழு மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்த தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் விநியோகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களுக்கு தேவையான ஒதுக்கீட்டை அதிகரிக்க ஏதுவாக கடந்த ஆண்டு நாளொன்றுக்கு 5700 மெட்ரிக் டன்னாக இருந்த திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி தற்போது 9250 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். மாநிலங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களை அதிகரிக்க அவற்றுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அப்போது அதிகாரிகளிடம் பிரதமர் அறிவுறுத்தினார். மக்களுக்கு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளை துரிதமாக மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கொரோனாவை எதிர்கொள்ள ஏதுவாக படுக்கைகள் மற்றும் தீவிர சிகிச்சை படுக்கைகளின் எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா சங்கிலி தொடரை முறிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநிலங்களுக்கு ஏற்றவாறு கொரோனா தொற்றை எதிர்கொள்ள பிரத்யேகமாக உத்திகள் வகுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். கொரோனா குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.